ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அழகு தோட்டம் அந்த பாடலோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த பாடல் பார்த்துருக்கோம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. குட்டீஸ், இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை ஒழித்து பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒழித்து பழகுக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சொற்களையெல்லாம் சொல்லி பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்லணும், சரியான உச்சரிப்போடு சொல்லணும். எப்படி இந்த சொற்களையெல்லாம் சரியான உச்சரிப்போடு சொல்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லிட்டே வாங்க. பூத்து குலுங்குது, பூத்து குலுங்குது. பாட்டு பாடுது, பாட்டு பாடுது. துள்ளி ஓடுது, துள்ளி ஓடுது. மாடும் மேயுது, மாடும் மேயுது. பழமும் தொங்குது, பழமும் தொங்குது. கொத்த பார்க்குது, கொத்த பார்க்குது. நம்மை இழுக்குது, நம்மை இழுக்குது. ஆசை பொங்குது, ஆசை பொங்குது. என்ன குட்டீஸ், சொல்லி பார்த்தீங்களா? இந்த சொற்களையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். ஒரு மூணு டைம் ஆகுது, அந்த சொற்களையெல்லாம் சொல்லி பாருங்கள். அடுத்து பாருங்கள், படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற சொற்களை நீங்கள் படிக்கணும், படித்ததோடு விடாமல் அந்த சொற்களை எழுதியும் பழகணும். என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க இதையும் நான் படித்து காட்டுறேன், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். ஆசை, ஆசை. சின்ன தேனி, சின்ன தேனி. பச்சை கிளி, பச்சை கிளி. கன்று குட்டி, கன்று குட்டி. தோட்டம், தோட்டம். ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். இந்த சொற்களையெல்லாம் திரும்ப திரும்ப படித்து பார்த்துட்டு உங்கள் நோட்புக்கில் இதை எழுதுங்க. ஒவ்வொரு சொல்லையும் 5 டைம் எழுதுங்க. அடுத்து பாருங்கள் குட்டீஸ், படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படங்கள் இருக்குது, சுற்றிலும் படங்கள் இருக்குது, நடுவில் சொற்கள் இருக்குது. என்னென்ன சொற்கள் இருக்குது? பச்சை கிளி, வண்ணப்பூ, சின்ன தேனி, பசும்புல், உயரமான மரம். இதுக்குரிய படங்களெல்லாம் சுற்றிலும் இருக்கும் பாருங்கள். ஒரு கிளி இருக்கா, அந்த கிளி எப்படி இருக்குது, பச்சை நிறத்தில் இருக்குது. அந்த கிளியை வர்ணித்து சொல்லியிருக்காங்க, பச்சை கிளி. கிளின்னு சொல்லாமல் பச்சை கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு பூ இருக்கா, அந்த பூ நல்ல வண்ணத்தோடு இருக்கு இல்லையா, கலர்ஃபுல்லாக இருக்குது, வண்ணப்பூ, வண்ணப்பூ. அடுத்தது தேன்பூச்சி இருக்கா, தேனி. அந்த தேனியோட உருவம் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, சின்னதாக இருக்கு இல்லையா, சின்ன தேனி. புல் இருக்கு இல்லையா, புல் எப்படி இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, பசுமையாக இருக்குது, பசும்புல். ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் உயரமாக இருக்குது, உயரமான மரம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்தையும் சொற்களையும் இணைக்கணும். எந்த படத்துக்கு எந்த சொல் வரும் அப்படின்னு நீங்கள் கோடு போடணும், இணைக்கணும். பச்சை கிளி அப்படிங்கிற சொல் அந்த பச்சை கிளி படத்துக்கு இணைக்கணும். இதே மாதிரி எல்லா சொற்களையும் படத்தோட, உரிய படத்தோட நீங்கள் இணைச்சி முடிங்க. இணைக்கிறீங்களா? பாருங்கள் குட்டீஸ், பச்சை கிளி, பச்சை கிளியோட இணைச்சிருக்கணும். வண்ணப்பூ, வண்ணப்பூ எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு கோடு போடுங்க. சின்ன தேனி, சின்ன தேன்பூச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த சொல்லையும் அந்த படத்தையும் பொறுத்துங்க. பசும்புல், உயரமான மரம். படத்தையும் சொல்லையும் கோடு போட்டு இணைச்சிருங்க. பேசுவோம் வாங்க, அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகு தோட்டம் பாடல் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப ஒரு முறை அந்த பாடலை போய் பாருங்கள், உங்கள் புத்தகத்தை எடுத்து அந்த பாடலை பாருங்கள். அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த பாடலில் வந்தது இல்லையா, படமும் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில், அதை எடுத்து பாருங்கள். தோட்டத்தில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு தான் நாம் எழுதணும்.
தோட்டத்தில் என்ன இருந்தது? வண்ணப்பூ, வண்ணப்பூ இருந்துச்சு. சின்ன தேனி இருந்தது. பசுமையான புல் இருந்தது. மாடு, கன்றுக்குட்டி, உயரமான மரம், பழம், பச்சை கிளி, இதெல்லாம் தான் அந்த தோட்டத்தில் இருந்தது. அடுத்து உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை சரி குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிக் மார்க் போட சொல்கிறாங்க. வர்ணனை அப்படின்னா என்ன அர்த்தம் குட்டீஸ்? இப்போ நம்ம முதலையே பார்த்தோம் இல்லையா, கிளி உட்கார்ந்துருந்ததை பார்த்தோம். கிளின்னு சொல்லாமல் என்னென்னு சொல்லியிருந்தாங்க? பச்சை கிளி அப்படின்னு சொல்லியிருந்ததை பார்த்தோம். அப்போது கிளியை அதோட நிறத்தால் வர்ணிச்சிருக்காங்க, பச்சை கிளி அப்படின்னு. அதே மாதிரி தேன்பூச்சி பற்றி என்ன படித்தோம்? சின்ன தேனி அப்படின்னு படித்தோம். தேனி அப்படிங்கிறதுக்கு சின்ன தேனி அப்படின்னு அதையே வர்ணித்து சொல்லியிருந்தாங்க. புல்லுக்கு பசும்புல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் தான் வர்ணனை தொடர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பொருளை சொல்லும்போது அந்த பொருளை எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா நல்லா அந்த மரம் டாலாக இருக்குது, உயரமாக இருக்குன்னா எப்படி சொல்லுவோம்? உயரமான மரம் அப்படின்னு சொல்லுவோம், உயரமான மரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மரம் குட்டையாக இருக்குது அப்படின்னா குட்டையான மரம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மரமாக இருக்குன்னா பெரிய மரம் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்குன்னா சிறிய மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் தான் வர்ணனை. சரியா குட்டீஸ்? இப்போது படம் கொடுத்துருக்காங்க, படத்துக்கு பக்கத்திலேயே அதை வர்ணனை தொடராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வர்ணனை பிடிச்சிருக்குன்னு பார்த்து அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் மார்க் போடணும். முதல் படம் பாருங்கள். இது என்ன? கோவைப்பழம் இல்லையா, கோவைப்பழம். இந்த கோவைப்பழத்துக்கு பக்கத்தில் மூணு வர்ணனை தொடர் கொடுத்துருக்காங்க. இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இந்த கோவைப்பழத்தை இப்படியெல்லாம் நம்ம வர்ணனைச்சு சொல்லலாம், வர்ணித்து. இனிப்பாக இருக்கும் அதனால் இனிப்பு பழம்னு சொல்லியிருக்காங்க. பழுத்திருக்கு, பழுத்த பழம்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கிறதால சிவந்த பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுமே இந்த பழத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது, இந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது இல்லையா குட்டீஸ்? சரி, இப்போ இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் டிக் மார்க் போடணும். ஓகேவா? மூணுமே பிடிச்சிருந்தாலும் மூணுக்கும் நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக எந்த வர்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இனிப்பு பழம் அது பிடிச்சிருந்தா அதில் போடணும். பழுத்த பழம் அது பிடிச்சிருந்தா அந்த பாக்ஸில் போடணும். சிவந்த பழம், இப்போ நான் வந்து என்ன போட்டிருக்கேன்? சிவந்த பழம், சிவந்த பழம், அதுக்கு தான் நான் டிக் மார்க் போட்டிருக்கேன். எனக்கு அந்த தொடர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த வர்ணனை பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. அடுத்த படம் பாருங்கள் குட்டீஸ். ஒரு நாய்க்குட்டி படத்தில், நாய்க்குட்டி நீங்களாம் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடுவீங்க இல்லையா, இந்த நாய்க்குட்டிக்கு மூணு வர்ணனை எழுதியிருக்காங்க பாருங்கள். நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. நல்ல நாய்க்குட்டியாக அந்த நாய்க்குட்டி உங்களை மாதிரி. அந்த நாய்க்குட்டி சின்னதாக இருக்கிறதால சின்ன நாய்க்குட்டி, கருப்பு கலரில் இருக்கிறதால கருப்பு நாய்க்குட்டி. சரி, இதுக்கு நம்ம என்ன வர்ணனை தொடர செலக்ட் பண்ணலாம்? கருப்பு நிறத்தில் இருக்கிறதால கருப்பு நாய்க்குட்டின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள். இது என்ன படம்? நிலா. நிலா எப்படி இருக்குதுனால பெருசாக வட்டமாக இருக்குல்ல, வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா அப்படின்னு மூன்று வர்ணனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வர்ணனை பிடிச்சிருக்கு அதை போடுங்க. வட்ட நிலா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதில் டிக் போட்டிருக்கேன். அடுத்த படம் மயில். இந்த மயில் என்ன பண்ணிகிட்ருக்கு? தோகை விரித்து அழகாக ஆடிட்டுருக்கு இல்லையா, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மயிலோட தோகையில் நிறையா வண்ணங்கள் இருக்குது. என்ன வர்ணனை எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆடும் மயில், அது ஆடிட்டுருக்கு அதனால் ஆடும் மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகு மயில், அழகாக இருக்குல்ல, வண்ண மயில், நிறைய கலர் கலராக இருக்கிறதால வண்ண மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மூன்று வர்ணனையில் உங்களுக்கு எந்த வர்ணனை பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஆடும் மயில், அது ஆடிட்டுருக்கிறதால ஆடும் மயில், அதுக்கு நான் டிக் போட்டிருக்கேன். அடுத்தது படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு நம்ம வர்ணனை எழுதணும். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, பச்சை கிளி, ஆடு, மயில், வட்ட நிலா, அது மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற படத்துக்கும் நம்ம வர்ணனை.
உங்களுக்கு என்ன வர்ணனை தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். ஒரு படத்துக்கு ஒரு வர்ணனை தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, நிறைய வர்ணனை எழுதலாம். ஆனால் உங்கள் புக்கில் படத்துக்கு கீழே ஒரு வர்ணனை தொடர் எழுதுறதுக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடித்த வர்ணனை தொடர் அந்த படத்துக்கு பொருத்தமாக நீங்கள் எழுதுங்க. முதல் படம் பாருங்கள். என்ன படம் இது? பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி இல்லையா? அதோட ரெக்கையில் பாருங்கள் எத்தனை வண்ணங்கள் இருக்குல்ல, நிறைய வண்ணங்கள் இருக்குது. இந்த பூச்சி பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்கும், அழகாக இருக்குது. அது அப்படியே படபடுத்து பறக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு நிறைய வர்ணனை நீங்கள் எழுத முடியும். என்ன எழுதலாம் உங்களுக்கு என்ன தோணுது குட்டீஸ், என்ன எழுதுவீங்க? ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, படபடன்னு பறக்குது. என்ன எழுதலான்னு யோசித்து எழுதுங்க. அப்புறமா நான் என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த படம் பாருங்கள். பந்து, பால் இல்லையா? இந்த பந்து எப்படி இருக்குது? அதுக்கு நம்ம என்ன வர்ணனை எழுதலாம்? இந்த பந்து ரொம்ப சின்னதாக இல்லை, பெரிய பந்து தான் இல்லையா? அந்த பந்து என்ன நிறம்னு சொன்னால் நிறைய நிறத்தில் இருக்குது, நிறைய கலராக இருக்குது. அதில் அது எப்படி இருக்குது பார்க்குறக்கு? உருண்டையாக இருக்குது இல்லையா? சரி, இதுக்கும் உங்களுக்கு என்ன வர்ணனை தோணுதோ அதை எழுதுங்க. குட்டீஸ், இந்த பட்டாம்பூச்சிக்கு நான் என்ன வர்ணனை எழுதியிருக்கேன்னு பாருங்கள். வண்ண பட்டாம்பூச்சி. ஏன்னா வண்ண பட்டாம்பூச்சின்னா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதனால் வண்ண பட்டாம்பூச்சி அப்படின்னு வர்ணனை எழுதியிருக்கேன். அடுத்து பந்துக்கு, பந்து உருண்டையாக இருக்கிறதால உருண்டை பந்து அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்த படம் பாருங்கள் குட்டீஸ். மீன், இந்த மீன் எப்படி இருக்குது? கோல்டன் ஃபிஷ் இல்லையா, தங்க கலரில் இருக்குது. அப்படியே தங்கம் மின்னற மாதிரி மின்னது, ரொம்ப பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. தக்காளி பாருங்கள், நல்லா பழுத்து இருக்குது, சிவந்து இருக்குது இல்லையா? இதுக்கு நம்ம வர்ணனை எழுதணும். இந்த வீடியோவை நிறுத்திட்டு நீங்கள் என்ன வர்ணனை தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறமா நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். தங்க நிற மீன், தங்க நிற மீன். தக்காளிக்கு சிவப்பு தக்காளி, சிவப்பு தக்காளி. இன்னும் கூட நீங்கள் எழுதலாம், மீனுக்கு என்ன எழுதலாம்? பளபளக்கும் மீன், அழகிய மீன் அப்படின்னு எழுதலாம். தக்காளிக்கும் பழுத்த தக்காளி அப்படின்னு எழுதலாம். இது எல்லாம் தான் வர்ணனை.